பரமஹம்சரின் தியான சத்சங்கம். சம்பூர்த்தி, ஆங்கிலத்தில் இன்டெகிரிட்டின்னு சொல்வோம். இந்த வார்த்தையின் பொருள் என்னன்னா, உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் வார்த்தைகளையும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற வார்த்தைகளையும் வாழ்க்கையே உயிரைப் போல காப்பாற்றுதல். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. சம்பூர்த்தி சத்தியம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொன்ன சொல்ல காப்பாத்துறதுன்னு சொல்றோம் இல்லையா, அது மட்டும் சம்பூர்த்தி கிடையாது. சம்பூர்த்தி ஒரு மாராலிட்டி கிடையாது. மொராலிட்டினா அந்த ஒழுக்க நெறிமுறைன்னு சொல்றோம் இல்ல, அந்த மாதிரி நான் சொல்லல. சம்பூர்த்தி ஒரு ஆன்மீக சத்தியம். வாழ்க்கையை வாழுகின்ற முறை அழுந்து கேளுங்கள். சமூகத்தில் அதெல்லாம் சொல்லுவோம், சொன்ன வாக்க காப்பாற்றுறது அப்படின்னு. அதில் கூட மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஆனால் சம்பூர்த்தி மற்றவர்களுக்கு மட்டுமல்லாமல் நமக்கு நாமே கொடுத்து கொண்ட வார்த்தைகளையும் உயிரைப் போல காப்பாற்றுதல். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், கேளுங்கள். டாக்டர் ஆகலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. என் லைஃப்லாம் டாக்டர் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ண உடனேயே நீங்கள் உங்களுக்கே வார்த்தை கொடுத்துட்டீங்க, நான் உன்னை டாக்டர் ஆக்கி காமிக்கிறேன் இல்லையா. முடிவெடுத்தோடனே நீங்கள் வார்த்தை கொடுத்துட்டீங்களே உங்களுக்கு நீங்களே. ஆனால் ஒரு ரெண்டு நாள் கழித்து யாரோ ஒருத்தனும் சொல்லியிருப்பாங்க, டாக்டரே ஆகாதப்பா, வைத்தியம் ஒன்றே ஒன்று தப்பாக மாறி பண்ணிட்டினாலும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க போய் ஊரெல்லாம் கூட்டு வந்து உன்னை வெட்டிடுறாங்க. ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா சொன்ன உடனே என்ன பண்ணுறது, சரின்னு லாயர் ஆகிறதுக்கான படி மாற்றிடுறது. ஏற்கனவே நாமே நமக்கு வார்த்தை கொடுத்தோமே அப்படிங்கிற நம்ம யோசித்து பார்க்குறோமா. ஒரு ரெண்டு நாள் லாயர்ன்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கும்போது யாராவது மூணாவது ஒருத்தர் வந்து, இல்லைப்பா லாயருங்களுக்கு இப்போ தொழிலே கம்மியாயிருச்சு, நீ என்ஜினியர் ஆயிரு. உங்களுக்கு நீங்களே கொடுக்கின்ற வார்த்தைகளை பற்றி கவலைப்படாமல் வாழுகின்ற மன அமைப்பு வரும் பொழுது உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகின்றது. நாம மற்றவங்களுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும்னு நினைச்சாவது பார்ப்போம். காரணம் என்னன்னா, அதுல சாட்சி இருக்கு. யாருக்கு வார்த்தை கொடுத்தீங்களோ அவங்க சாட்சி இருக்காங்க. ஆனா உங்களுக்கு நீங்களே கொடுத்த வார்த்தையை யாரும் சாட்சி இருக்காங்களா, கிடையாது. சாட்சி இல்லாதனால என்ன பண்றீங்க, அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இல்லாதது மட்டுமல்லாமல் நிறைவேற்ற முடியலைன்னு உங்களுக்கு நீங்களே திரும்ப சொல்லி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டுகின்ற தேவை கூட இல்லை. சாட்சி இல்லாதனால என்ன பண்றீங்க, அந்த வார்த்தையை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை நீங்களே மதிப்பதே இல்லை. அதான உண்மை. நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க, கேளுங்கள். உங்க வாழ்க்கை எப்படி பிளான் பண்ணப்படுது, உங்களுக்கு நீங்களே கொடுக்கிற வார்த்தைகளை வச்சுதான் இல்லையா. இப்ப ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு அது எப்படி அது நடைமுறையா மாறுது, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் நிஜமாக எப்படி மாறுது. முதல்ல நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிற வார்த்தைகள்னு அடித்தளம். அடுத்த 5 ஆண்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக வருவேன், இல்லை அரசியல்வாதியாக வருவேன், இல்லை ஆன்மீகவாதியாக வருவேன், இல்லை டாக்டராக வருவேன், இல்லை என்ஜினியராக வருவேன், ஏதோ ஒரு விஷயம்
உங்களுக்கு நீங்களே கொடுக்கின்ற வார்த்தைகளை வைத்துத்தான் துவங்குகிறது இல்லையா? அடித்தளம் அதுதானே உங்க வாழ்க்கைக்கு, உண்மையா இல்லையா? அடித்தளம் அதுதான். ஆனா உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற வார்த்தைகள் மேலேயே மரியாதையை நீங்க இழந்துகிட்டே வந்தீங்கன்னா அடித்தளம் என்ன ஆகுது? மிகவும் பலவீனமானதாக, பலம் இல்லாததாக, வலுவிழந்ததாக, திசை இல்லாததாக இருக்கின்றது. அப்போ நீங்க எதிர்காலத்தை பத்தி என்ன பிளான் பண்ணாலும் கடைசியில் என்ன ஆயிடும், சில நேரத்தில் ரெண்டு நாள் உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு பெரிய பிளான் பண்ணி நாலாவது நாள் அதை மறந்தே போயிடுவீங்க. அப்போ ரெண்டு நாள் யோசிச்சது என்னாச்சு? வீணா போச்சு. இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு பிளானை ரெடி பண்ணி குப்பைத்தொட்டியில் போடுறதுன்றது ஒரு மனப்பழக்கமாக மாறிடும். அப்போ உங்கள் வாழ்க்கை போகின்ற திசைதான் என்ன, நல்லா ஆழமாக பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் எதிர்காலத்தை யார், நீங்கள் தானே முடிவு பண்ணுறீங்க, வேற யாராவது முடிவு பண்ண முடியுமா? வேற யாராவது முடிவு பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் சம்திங் சீரியஸ்லி ராங். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ மிகப்பெரிய தவறு இருக்கு. உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணி ஆகணும். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் இதெல்லாம் கலந்த கலவை மாதிரி. ஆனால் அந்த சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் வச்சு அந்த கலந்த அந்த காங்கிரீட்டை வச்சு வீடு கட்ட முடியாது. என்ன வேணும், ஸ்டீல் ஃப்ரேம் இருக்கணும் முதல்ல. அது மேலே தான் இந்த காங்கிரீட்டை அப்ளை பண்ணி அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்ற முடியும். வெறும் காங்கிரீட் வச்சு பில்டிங் கட்டிட முடியுமா? முடியாது. ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வேணும். அதுக்கு மேலே காங்கிரீட்டை ஊத்துனா தான் அது பில்டிங்காக மாறும். உங்கள் வாழ்க்கைங்கிறது காங்கிரீட் மாதிரி, உங்கள் எதிர்காலம்ங்கிறது காங்கிரீட் மாதிரி. உங்கள் கிட்ட இருக்கிற நேரம், உங்கள் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் காங்கிரீட் மாதிரி. ஆனால் நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற வார்த்தைகள் தான் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் மேலே இந்த காங்கிரீட்டை ஊற்றும் பொழுது தான் கட்டிடமாக மாறுது இல்லையா? நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே கொடுக்கின்ற வார்த்தைகள், மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற வார்த்தைகள், இவை இரண்டையும் உயிருக்கு சமமாக கருதி வாழ்தல், இதுதான் சம்பூர்த்தி. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கும் வார்த்தையை உயிருக்கு நிகராக கருதி வாழ்தல். வாழ்க்கையை ரெண்டு விதமாக வாழலாங்க. சாமி எப்பவுமே சொல்லுவாங்க, நாட்டார் கடை, செட்டியார் கடை. எல்லா கிராமத்துலேயும் ஒரு தெரு மூலையில், எல்லா தெரு மூலையிலையுமே தின்ன மேலே ஒரு நாலு பிளாஸ்டிக் டப்பா வச்சு கல்கோனா, முறுக்கு, மிக்சரு, சீரகம், சீரக மிட்டாய், பொறி உருண்டை, எள்ளுருண்டை, ரவா லட்டு, ஒரு பத்து ஐட்டத்தை வச்சுட்டு ஒரு செட்டியார் கடை போட்டே இருப்பார். கொஞ்சம் சவுத் இறங்கி போனீங்கன்னா நாட்டார் இருப்பார், அதுக்கு கீழே இறங்கினா தேவர் இருப்பார், வடக்கு பக்கம் வந்தீங்கன்னா செட்டியார் இருப்பார். இவங்களில் யாராவது ஒருத்தர் கடை போட்டே இருப்பார்கள். எல்லா கிராமத்துலேயும் தெரு மூலையில் ஒரு கடை இருந்தே தீரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மூலக்கடையாகவும் இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். இல்லை ரிலையன்ஸ் மால் மாதிரி, மெகா மால் மாதிரி, மெட்ரோ மார்ட் மாதிரியும் மாறலாம். இப்போ இந்த அடிப்படை சத்தியங்களான சம்பூர்த்தி, இந்த அடிப்படை சத்தியங்கள் வரவில்லை என்றால் செட்டியார் கடை மாதிரியே வாழ்ந்து செத்து போயிடுவோம். உங்கள் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 700 ரூபா, தினசரி வருமானம் 85 ரூபா, புயல் அடித்தா நஷ்டம் 400 ரூபா, அதிகபட்சமாக வியாபாரம் ஆகிறது 300 ரூபா.
எல்லாமே சேர்ந்து 1000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போயிருது. உங்க வாழ்க்கை சில 1000களை தாண்டுவதே இல்லை. அந்த மாதிரி வாழறதுன்னா சம்பூர்த்தி ஸ்ரத்தையெல்லாம் தேவையில்லை. அந்த லெவலுக்கு ஏதாவது பெருசா தேவையா? ஒண்ணுமில்ல. என்ன இருக்கு? பக்கத்து வீட்டம்மா ஒரு நாள் கடன் சொல்லிட்டு வாங்கிட்டு போக போகுது, கால் கிலோ எண்ணெய், 1/2 கிலோ புளி, 2 பாட்டில் கல்லுப்பு. 4 நாள் கழிச்சு என்ன பண்ணுவோம்? 2 பாட்டில் கல்லுப்புக்கு பதிலாக 1 பாட்டில் தான் வாங்கிட்டு போனோம், மிஞ்சி போனால் சண்டை போட போகுது. அந்த 1/2 பாட்டிலுக்காக நம்ம கோர்ட்டுக்காக போக போகிறோம், 1/4 கிலோ புளிக்கு பதிலாக இல்லை 200 கிராம் தான் வாங்கிட்டு போனேன்னு சொல்ல போகுது. இல்லை நீங்கள் 1/4 கிலோ பதிலாக 1/2 கிலோ புளின்னு சொல்ல போறீங்க அதிகபட்சமா. இவ்வளவுதான், இதுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் தேவையில்லை. ஏன்னா சம்பூர்த்தி இல்லை என்றாலும் இழப்பு பெரிதாக ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையே நீங்கள் அவ்வளவுக்குத்தான் எடை போடுறீங்க. உங்களுடைய தகுதின்னு நீங்கள் அவ்வளவு தான் உங்களையே நீங்கள் கணிக்கிறீங்க. அப்போ அங்கே சம்பூர்த்தி ஸ்ரத்தை உபாயனம் ஆப்பியாயனம்லாம் தேவையில்லை. ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும்னா இந்த தத்துவங்கள் அடிப்படை பாடம். உங்களுக்கு நீங்கள் கொடுத்து கொள்ளும் வார்த்தை, மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு சமம். ஏன்னா இந்த வார்த்தையை சார்ந்துதான் உங்க வாழ்க்கை பில்ட் ஆகுது. ரீஎன்போர்ஸ்மெண்ட் கான்கிரீட்டுக்கான கம்பி கட்டும் பொழுது ஸ்கொயரா ஸ்டீல் கம்பி கட்டிட்டு, ஆனா கட்டடம் வட்டமா வரணும்னா வருமா? இல்லை கம்பியை வட்டமாக கட்டிட்டு கட்டடம் ஸ்கொயராக வரும்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா வருமா? கம்பி கட்டின மாதிரி தான் கட்டடம் வரும். நீங்கள் உபயோகம் பண்ணுற வார்த்தைகளை சார்ந்து தான் வாழ்க்கை வரும். துரதிருஷ்டவசமாக சதுரமாக கம்பியை கட்டிட்டு வட்டமாக கட்டடம் வரும்னு காத்துட்ருக்கிறது எத்தனை பேர்? நம்மையே அறியாமல் நாம் அதை செஞ்சிட்ருக்குறோம், தெரியுதா? அதாவது நமக்கு கொடுத்த வார்த்தைகளை பற்றியும் கவலை இல்லை, அடுத்தவங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகளை பற்றியும் கவலை இல்லை, ஆனால் வாழ்க்கை மட்டும் நடந்துரும்னு எதிர்பார்க்குறோம். நமக்கு நாம் கொடுக்கும் வார்த்தைகளை நிறைவேற்றாத பொழுது நம்மீதே நமக்கு மரியாதை இல்லாமல் போகின்றது. அடுத்தவங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாத பொழுது அடுத்தவர்களுக்கு நம் மீது மரியாதை இல்லாமல் போகிறது. வாழ்க்கையோட அடிப்படை தேவை என்ன தெரியுமா? நாம நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை, மற்றவங்க நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை, இது ரெண்டும் சேர்ந்து தாங்க யா வாழ்க்கை. புரியுதா? வேறதா வாழ்க்கை இருக்கா? இது ரெண்டும் சேர்ந்து தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. வியாபாரமாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும், குடும்பம்னா என்ன? குடும்பத்தில் இருக்கிறவங்க மனைவி, மகள், மக்கன், மகன், அண்ணன், தம்பி, இவங்கெல்லாம் அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை குடும்பம். நீங்கள் அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை குடும்பம். வியாபாரம்னா என்ன? உங்களுடைய கஸ்டமர் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை, நீங்கள் அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை, இதுதான் வியாபாரம். வார்த்தைகள் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் வார்த்தையும் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் வார்த்தையும் தான் வாழ்க்கையின் அடிப்படை. மற்றவர்கள் நம்மீது நம்பிக்கை இழக்கும் போதும் நாம் நம்மீது நம்பிக்கை இழக்கும் பொழுதும் வாழ்க்கை அழிகின்றது. உங்க வாழ்க்கைன்றது வேற ஒண்ணுமே இல்லைங்கய்யா. நீங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, மத்தவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, இதோட டோட்டாலிட்டி தான் உங்க வாழ்க்கை, இதோட தொகுப்பு தான் உங்க வாழ்க்கை, அவ்வளவுதான். இன்டெகிரிட்டி இல்லாத போது ரெண்டுமே அழியுது.
உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா உயிரே போனாலும் சரி அந்த வார்த்தையை நிஜமாக்கி விட வேண்டும், கொடுத்துறணும். இல்லை கொடுக்க முடியாதுன்னு தெளிவாக தெரிஞ்சதுன்னா உடனே சொல்லிடணும், தெரிஞ்ச உடனேயே சொல்லிடணும். ஐயா இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்தது என்னால் கட்டாயம் உங்களுக்கு உதவ முடியாது போல இருக்கு, அதனால் நான் கொடுத்த வார்த்தையை திருப்பி எடுத்துக்கிறேன், நீங்கள் வேற ஏதாவது பிளான் பண்ணுங்க. இதுவும் இன்டெகிரிட்டி தான். அதாவது தெரிந்த உடனேயே சொல்லி விடுதல். உதாரணத்துக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு 3ஆம் தேதி தெரிய வந்தா கூட சரி தெரிந்த உடனே சொல்லி விடுதல். இல்லை நாளைக்கே தெரிய வந்துடுது, ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க 5ஆம் தேதி வரைக்கும் பார்க்கலாம் அப்புறமா சொல்லலாம், லாஸ்ட் மூமெண்ட்டில் சொல்லிக்கலாம் இப்போ, ஏன் கிடையாது, அது சம்பூர்த்தி கிடையாது. எப்போ நீங்கள் இன்டெகிரிட்டியோடு அந்த முடிவுக்கு தெளிவாக வந்தீங்களோ அன்றே அப்பொழுதே அவருக்கு சொல்லிடுறது என்னால் முடியலை நீங்கள் வேற ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறது. அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல வார்த்தைகள் உங்களுக்கு நீங்களே கொடுத்துருப்பீங்க, 100 வார்த்தை கொடுத்துருப்பீங்க, 80 வார்த்தை நிறைவேற்றி இருக்க மாட்டீங்க, அதில் 40 வார்த்தை இப்போ உங்களுக்கு நினைவு இருக்கும், உங்களுக்கு கொடுத்து நிறைவேற்றாமல் விட்டது, அதையெல்லாமாவது சம்பூர்த்தி பண்ணுங்க. அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு நீங்களே சில கமிட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க, நான் இந்த மாதிரி படிக்க போகிறேன், இந்த வேலை செய்ய போகிறேன், இல்லை மகளை படிக்க வைக்க போகிறேன், இல்லை நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்க போகிறேன், வீடு கட்டி ஏதோ ஒன்று செய்ய முடிஞ்சதெல்லாம் செய்ய போகிறேன்னு திரும்ப கமிட் பண்ணுங்க, செய்ய முடியாததெல்லாம் செய்ய போகிறதில்லைன்னு உங்களுக்கு நீங்களே தெளிவாக சொல்லிருங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த வார்த்தைகள் உங்கள் உள் மனசில் உட்கார்ந்துட்டு உங்களுடைய சிந்தனையை வேறு வேறு பக்கத்தில் சிதற வைத்து கொண்டிருக்காது. உங்களுக்கு நீங்களே ஒரு வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நினைவில் அது இருந்தாலும் இல்லைன்னாலும் உணர்வர் மனத்துக்கு போய் உங்கள் சிந்தனையை அது சீரழிக்கும், சிதறடிக்கும், சிதைக்கும், வேறு கோணங்களில் டைரக்ஷன்ஸில் திருப்பும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், எவ்வளோ வாழ்க்கையில் சாதிச்சிருந்தாலும் பணம் சம்பாரித்து எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதமான ஏக்கமும் ஒரு விதமான உள்ளுக்குள்ளே ஒரு வெயிட்டான உணர்வு இருந்துக்கிட்டே, ஒரு அதிருப்தி, பூரணத்தன்மை இல்லாமை, ஒரு அபூரணம் உள்ள, ஒரு குறைநிலை உள்ள இருந்துக்கிட்டே இருக்கவங்க, காரணம் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு நீங்களே கொடுத்த வார்த்தைகள்ங்கயா பூர்த்தி செய்யாமல் அரைகுறையாக உள்ள இருக்கிற அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வெறுமையே வாழ்க்கையாக காட்டிக்கொண்டிருக்கின்றது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. போன் 9742200311. www.nithyananda.org.